வணக்கம் நண்பர்களே. ஒரு வாரம் வந்து நிறையா வீடியோ போட முடியலை. வழக்கமாக நம்ம எப்படி பார்த்தாலும் வாரத்துக்கு மினிமம் 4 வீடியோவாவது போடணும் அப்படின்னு தான் என்னோடய எய்மு. ஆக்சுவலாக டெய்லியும் தினமும் ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய நோக்கம். ஆனால் தினமும் போகிறது கஷ்டம். என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம தினமும் வந்து வேலைக்கு போகணும். நம்ம ஃபுல் டைமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் தினமும் ஒன்று போடலாம். கூடிய சீக்கிரத்தில் அது மாதிரி தான் எனக்கு பிளான் வந்து என்னென்னா, ஃபுல் டைமாக ட்ராவல் பண்ணி தினமும் ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். ஆனால் இப்போ நம்ம வேலை செய்கிறதுனால தினமும் ஒன்று போட முடியாது. இப்போ போன வாரம், இந்த வாரம், அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா வேலை பளு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பள்ளிக்கூடத்தில். அதே மாதிரி பர்சனலாக பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸாமு அது மாதிரி நிறையா வருது. தாய்லாந்து டீச்சர் லைசன்ஸ் எக்ஸாம் வந்து எனக்கு இப்போ வருது ஒரு வாரத்தில். அதனால் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸு அது இது நிறையா அப்படி போயிட்டுருக்கிறதுனால வீடியோ போட முடியல. விரைவில் வந்து நான் மறுபடியும் நிறையா வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? சரி, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொன்கியான் தான் போயிட்டுருக்கோம். லாவோஸ் பார்ட்ரு, கரெக்டாக லாவோஸ் வந்து ஒரு 100-150 கிலோமீட்டர் பார்ட்ரு. அந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். கிலோமீட்ரு பாருங்கள், கிலோமீட்ரு நீங்கள் இங்கே மேப்பில் பார்த்தாவே தெரியும். 473 கிலோமீட்டர் நம்ம போகணும். ஆக்சுவலாக வீட்டிலேருந்து 480 வீட்டிலேருந்து 480 இப்போ நம்ம ஒரு 15 கிலோமீட்டர் நம்ம வந்துட்டோம். சரிங்களா? ஆக்சுவலாக 485, ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டோம். இந்த 473 கிலோமீட்டர் போகணும், கிட்டத்தட்ட 7 மணி நேரம். சரிங்களா? இந்த பயணத்தில் எப்படியெல்லாம் இருக்குது, என்னென்ன நடக்குது அப்படிங்கிற எல்லாமே வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி சொல்கிறேன். பழைய பார்வையாளர்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இந்த 472 கிலோமீட்டரும் ரோடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், 2 லேன் இருக்குது. அந்த பக்கம் 2 வழி 4 வழிச்சாலை, நம்ம ஊரில் சொல்ல போனால் தேசிய சாலம்பாங்களா, தேசிய நெடுஞ்சாலை, அது மாதிரி தான். ஆனால் டோல்கேட்டே கிடையாதுங்க. இந்த 473 கிலோமீட்டரும் டோல்கேட்டே கிடையாது. இது புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், பழைய பார்வையாளர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அருமையான ஒரு நாடு தாய்லாந்து நாடு. சரிங்களா? இந்த பயணத்தை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 120 கிலோமீட்டர்கிட்ட வந்திருக்கோம் கடந்து. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் பார்த்திங்கன்னா இன்னும் 360 கிலோமீட்டர் வந்து நம்ம போகணும். ஸோ இங்கே வந்து பசி வந்துருச்சு, அதனால் சாப்பிட்டு போகலான்னு சொல்லி இதான் ஹைவே, நம்ம வந்த ஹைவே சாப்பிட்டு போகலான்னு சொல்லி 7-Eleven. நீங்கள் தாய்லாந்துக்கு வரும்போது பணத்தை மிச்சம் பண்ணணும்னா இந்த 7-Elevenல் தான் நீங்கள் சாப்பாடுலாம் வாங்கணும். பார்த்தீங்களா? 7-Elevenல் வந்து இப்போ நம்ம இரவு சாப்பாடு வாங்க போகிறோம். 7-Elevenல் அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஏன்னா எல்லாம் ஃப்ரோசன் ஃபுட்டு தான். ஆனால் அவசரத்துக்கு சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா ஃப்ரோசன் ஃபுட்டு தான் எல்லாமே. இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது எப்பயாச்சும் தான் நானும் வாங்குவேன், அடிக்கடி சாப்பிட மாட்டேன். இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7-Elevenல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள், பெரிய 7-Elevenல், சின்னது கிடையாது. அதனால் இதில் கண்டிப்பாக இந்தியா உணவு ஒன்று இருக்கும், டிக்கா மசாலான்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். சிக்கன் டிக்கா மசாலான்னு இருக்குது பாருங்கள். செஃப் வந்து இந்தியன், ஃபோட்டோலாம் போட்டிருக்கு பாருங்கள். அண்ணியலா ஹாசிபலா சீப்லா எக்ஸ்பென்சிவ். இங்கே பாருங்கள், செஃப் போட்டுருக்கு பாருங்கள், அவர் ஃபோட்டோ கூட போட்டிருக்கு பாருங்கள். இந்த செஃப் நல்லா தெரியும் நினைக்கிறேன். சிக்கன் டிக்கா மசாலா டர்மரிக் ரைஸ், ஓகேங்களா? இருங்க எடுத்து காட்டுறேன். டிக்கா மசாலா, சிக்கன் டிக்கா மசாலா. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஏர்போர்ட்டில் இருக்கீங்க, இந்தியா சாப்பாடு தான் எனக்கு வேணும் அப்படின்னா இதை வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம், சூடு பண்ணி கொடுப்பாங்க. பார்த்தாங்க, நல்லா பார்த்தாங்க. 7-Elevenல் இருக்கும், பெரிய பெரிய 7-Elevenல் இருக்கும், ஆனால் சின்ன 7-Elevenல் இருக்காது. ஏன்னா ஒரு சில நேரத்தில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை வாங்க மாட்டாங்க, ரொம்ப நாள் ஸ்டாக் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை நிறுத்திடுவாங்க. ஆனால் பெரிய 7-Elevenல் நீங்கள் இந்த மாதிரி பெருசாக இருக்குது பாருங்கள், 7-Elevenல் இந்த மாதிரி 7-Elevenல் எங்கே போனாலும் கண்டிப்பாக இந்த சிக்கன் டிக்கா மசாலா இருக்கும். அதனால் தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சாப்பாடுங்கிறது உங்களுக்கு கவலை இருக்காது. மேக்ஸிமம் பட்டாயா எல்லா இடத்துலையுமே இருக்கும், பேங்காக் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இருந்தாலும் இதையும் பார்த்துங்க, ஓகேவா? அப்படியே வரிசையாக இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்த செக்ஷன் அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பர்கரு, சாசேஜு, பர்கர் சாசேஜு,
அதெல்லாம் ஏதோ சீஸ் மாதிரி ஏதோ இருக்குது. அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகர்ட்டு, மில்கு, பால், தயிர், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம். இதெல்லாம் பால் தயிர், அப்புறம் அந்த இதான் இருக்குது, நிறையா இருக்குது, கொரியன், ஜப்பானீஸ், அது இதெல்லாம் இதெல்லாம் பாருங்கள். ஃப்ரூட்டு, பழங்கள், விதவிதமான பழங்கள் இருக்குது. மேங்கோ, மாங்காய் இருக்குது பாருங்கள், மாங்காய். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பால் தயிருங்க, முதல்ல சொன்னல யோகர்ட். இந்த மெய்ஜி அப்படிங்கிற பிராண்டு ரொம்ப ஃபேமஸான பிராண்டு தாய்லாந்தில். இதுவும் பால், ஆனால் வந்து சாக்கோ அந்த மாதிரி சாக்லேட் பால். இதுவும் பால் தான். நம்ம ஊரில் மாதிரி பால் வந்து இந்த ஆவின் பால் அது மாதிரி கிடைக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஜூஸ் மாதிரி இருக்குது, பழச்சாறு மாதிரி. எனர்ஜி ட்ரிங்க், எனர்ஜி ட்ரிங்க். ஸோ எப்படி இருக்குது தாய்லாந்து 7-11 பாருங்கள். ஸோ இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா தாய்லாந்தில் பார்த்திங்கன்னா இந்த லேஸ் மட்டுமே பல நூறு கணக்கில் லேஸ் இருக்கும். ஜப்பான்லேருந்து சைனீஸு ஃப்ளேவரு அது இதுன்னு எவ்வளோ லேஸ் இருக்குது பாருங்கள். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன், பல வகையான லேஸ் இருக்கும் மக்களே, எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். இது நம்ம ஊரில் உள்ள அதே மாதிரி மாடல் இருக்கு. ஆனால் இவங்க பாருங்கள் அது தாய்லாந்து மொழியில் எழுதியிருக்காங்க பாருங்கள். லேஸு எள்ளு மட்டும் ஆங்கிலத்தில் இருக்குது, இது ஏ, இந்த ஒய்ங்கிறது தாய்லாந்து எழுத்து இப்படி தான் இருக்கும், அதே மாதிரி எழுதியிருக்காங்க லே அப்படின்னு. இது வந்து தாய்லாந்து எழுத்து. கோல்கேட்டே வந்து தாய்லாந்தில் தாய்லாந்து எழுத்தில் தான் இருக்கும், கோல்கேட்னு இங்கிலீஷில் இருக்காது. அவ்வளோ அவங்க மொழிக்கு வந்து அவ்வளோ இது கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாம் தாய்லாந்து மொழியில் இருக்குது பாருங்கள், எல்லாமே தாய்லாந்து மொழியில் தான் இருக்கும். இது வந்து ஆங்கிலம் ஸ்நாக் ஜாக், ஆனால் தாய்லாந்து மொழியில் இங்கே இருக்குது பாருங்கள், எல்லாமே தாய்லாந்து மொழியில் தான் இருக்கும். இதோ 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 இது தாய்லாந்து மொழி, இது வந்து பொட்டேட்டோ ஸ்நாக்னு இருக்குது பாருங்கள். நம்ம ஊர் தான் அநியாயத்துக்கு மோசம், எந்த ப்ராடக்டாக இருக்கட்டும், லேசர் இருக்கட்டும், கோல்கட்டு அது இது எல்லாம் இங்கிலீஷ் தான். இந்தியாவா இல்லை இங்கிலாந்தாங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சரி வாங்க போய் நம்ம ஏதாச்சும் ஒரு சாப்பாடு வாங்குவோம். அதே மாதிரி இங்கே வந்து இன்ஸ்டண்ட்டாக காஃபி வச்சுருக்காங்க பாருங்கள், எல்லா நெஸ்லே அந்த மாதிரி. இது வந்து விலை பார்த்திங்கன்னா 5 ரூபாயாம் ஒரு கப்பு. இங்கே வந்து காப்பி இருக்கும், இதை எடுத்து இதில் வந்து நீங்கள் சுடுதண்ணி பிடிச்சிக்கணும், சுடுதண்ணி பிடிச்சி நீங்கள் இதில் வந்து போட்டுக்கலாம். அந்த இருக்குது பாருங்கள் கப்பு, சின்ன கப்பு. பெரிய கப்பெலாம் ஐஸ் காஃபி இந்த மாதிரி, இந்த ஐஸு ட்ரிங்க்ஸுக்கு. இந்த சின்ன கப்பு வந்து இந்த மாதிரி ஹாட் காஃபி, சில பேருக்கு ஐஸு பிடிக்காது. இதை அந்த பாக்கெட்டில் ஒன்று அப்படியே பிரித்து போட்டு இதை சுடுதண்ணி பிடிச்சிக்கலாம். அங்கே கவுண்டரில் போய்ட்டு பே பண்ணிடணும், 5 பாத்தனும் போட்டிருக்காங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து சுலோ பாய்சன் பெப்சி, கோக்கு, ஃபேண்டா, மிரண்டா, இது எல்லாமே சுலோ பாய்சன் தான். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கிட்னியை வந்து வேலை பார்த்துட்றோம். இதெல்லாம் தவிர்த்துட்டு மேக்ஸிமம் தண்ணி குடிக்கிறது நல்லது சரிங்களோ. அதே மாதிரி நம்ம ஊரில் அந்த பயிர் இருக்கும்ல, தட்டை பயிர், அந்த பயிர், பாசி பயிர், இங்கே பாருங்கள் இதெல்லாம் கடலை பாக்கெட்டு. கடலை பாக்கெட்டை வந்து எப்படி வந்து உப்பு போட்டு அது ஒரு பொடி மாதிரி போட்டிருக்கோம், நல்லாயிருக்கும் உப்பு கலந்து. கடலை, பீன்ஸு, அல்மோண்ட், இந்த பாதாம் பீஸ், அதெல்லாம் சொல்ல முடியல. இங்கே பாருங்கள் இதெல்லாம் கடலை தான், நிலக்கடலை தான். இது வந்து முந்திரி பருப்பு, இதெல்லாம் எப்படி வந்து பேக் பண்ணி விற்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் இந்த பச்சை பயிர் மாதிரி பீன்ஸும்பாங்கள, அந்த மாதிரி ஸ்பைசி பீன்ஸு. இது பாருங்கள் சூரியகாந்தி விதை, 14 தாய்ப்பாதாம். இது சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, எல்லா விதையுமே இருக்குது. இங்கே பாருங்கள் இதுவும் சூரியகாந்தி விதை, எல்லாமே சாப்பிட்றது தான். எப்படி டிசைன் டிசைனாக செஞ்சு விற்கிறாங்க பாருங்கள். இது வந்து கடலை, தோலோடு இருக்கிற கடலை. இது பாருங்கள் இதுவும் சூரியகாந்தி தான், ஃப்ளவர் ஃபுட் பிராண்ட், சூரியகாந்தி விதை. இந்த விதையெல்லாம் கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, செந்தியில், ஆமாம் இவர் பெரிய வெள்ளரி விதை அப்படிங்கிற மாதிரி எல்லா விதையும் இங்கே இருக்குது பாருங்கள். உடம்புக்கு நல்லது விதைகள் சாப்பிட்றது. இதுவும் விதை தான், சூரியகாந்தி விதை. பயங்கரமாக யோசித்து பண்ணுவாங்க தாய்லாந்தில், எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாமே பீனட்ஸ் ஏரியா தான். இங்கே பாருங்கள் இது பச்சை பீன்ஸ்னு சொல்லுவாங்கள, பிரியாணியில் கூட கிடைக்குமே அதுவா, இது என்ன பீன்ஸு. இப்போ வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் க்ரீம், முகத்துக்கு போடுற க்ரீம்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம 7-11 சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம்.
சரிங்களா? இருந்தாலும் வெளியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொய்த்தியாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூடுல்ஸ் வைக்கிறாங்க, அதை தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்க. கொய்த்தியாவ் நூடுல்ஸ் இருங்க, கிட்டத்தில் போய் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன் வாங்க. கொய்த்தியாவ் இது வந்து சிக்கன் சூப் மாதிரி இருக்குல்ல, இது சூப்பு. அதில் வந்து அந்த இலைகளை அப்புறம் இந்த மீட் பால் இல்லைனா ஃபிஷ் பால், இந்த நூடுல்ஸ் பாருங்கள். நூடுல்ஸ் எடுத்து இப்படி உள்ளே போட்டு ஒரு ஆட்டை ஆட்டினாருன்னா ரெடி ஆகிடும். ஓகே, அந்த கண்டியில் எடுத்து நூடுல்ஸை போட்டார். இங்கே ஒரு நீரா தண்ணி மாதிரி இருக்குல்ல, அதை நினச்சி அந்த உள்ள சூப்பில் அப்படியே வேக வைக்கிறாரு இப்போ தண்ணியில். ஓகே, தண்ணியில் வேக வைக்கிறாரு இப்போ அப்படியே. இது பேர் வந்து கொய்த்தி ஆகும். நல்லா சூடான சூப்பில் வேக வச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு இப்போ நூடுல்ஸ். அந்த தட்டில் போட்டார். ஓகே, இதில் வந்து இப்போ அந்த அக்கா வந்து ஏதோ ஏதோ கொஞ்சம் அள்ளி போடுறாங்க. பெப்பர் பொடி, பூண்டு, வரமிளகா வந்து இடித்தது, அப்புறம் கொஞ்சம் சாஸ், இது சிக்கன் மீட்டு, அவ்வளோதான். சூப்பு தண்ணி எடுத்து ஊற்றிட்டாரு. ஓகே, இப்போ பாருங்கள் ரெடியாக போது, அந்த ரெடி ஆகிடுச்சு, அந்த ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆ, கொய்த்தியாவக்காய் ரெடி ஆகிடுச்சு, செம்மையாக இருக்கும். நான் இது சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும் கொய்த்தியாவக்காய். இந்த அருகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ வாங்கின டிக்கா மசாலா, இதுதான் பாருங்கள். லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் அப்படியே புள்ளி மாதிரி கிளாரிட்டி இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள் டிக்கா மசாலா, 7-Eleven வாங்கினது. இப்போ நம்ம வந்து 7-Eleven முன்னாடியே தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? டிக்கா மசாலா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். நீ இந்தியன் மசாலா நல்லாயிருக்கு. தாய்லாந்து சாப்பாடு பிடிக்காதவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7-Eleven சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம பயணத்தை தொடர போகிறோம். இன்னும் 360 கிலோமீட்டர் வந்து நம்ம போகணும். வாங்க போகலாம், தூங்காமல் ஓட்டிட்டு போகணும். தூங்காமல் ஓட்டி போகிறதுக்கு ஏற்கனவே காஃபி எல்லாம் வாங்கி வச்சிட்டேன். ஏன்னா நான் காப்பி தண்ணி குடித்தேன்னாக்கா தூக்கம் வராது, அதனால் வாங்கி வச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அப்படியே உமுறடிக்கிட்டே இருந்தோம்னா காப்பி தண்ணியை தூக்கம் வராது. வாங்க நம்மளோட பயணத்தை தொடரலாம். ரெண்டு மணி. ஆ, ஓகே ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா காலையில் 2 மணி, நம்ம வந்து சேர்றது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் நிப்பாட்டாமல் வந்திருந்தால் ஒரு 6-6.5 மணி நேரத்தில் வந்துருக்கலாம். ஆனால் நம்ம சாப்பிட்டது அப்புறம் பிரேக்கு இது மாதிரி நிப்பாட்டது 2 மணி நேரத்தில் நிப்பாட்டினதுனால 7 மணி நேரம் செம்ம டயர்டு. இப்போ போயிட்டு படுத்துட்டு காலைல எழுந்திரிச்சு ஐப்பிள்ளையோட சிட்டுக்குருவி தூங்கி எழுந்திரிச்சிடும், காலையில் சந்திப்போம். இங்கே பாருங்க நாய்க்குட்டி ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. அம்மா தன் தான் காலை வணக்கம் நண்பர்களே. நேரம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 9 மணி ஆகுது. நைட்டு படுக்கும்போது 2:30 மணி, பட்டுக்குட்டி வந்து வெளியில் இருக்குது, வாங்க போய் பார்ப்போம். சிட்டுக்குருவி பட்டுக்குட்டி வெளியில் இருக்குது, காட்டுறேன் வாங்க. பை 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 பை. பட்டுக்குட்டியை பார்த்தாச்சு. ஓகே, பை பை.